இசுவையிலே நிரம்பிய ஒரு சிறுமி, ஆசிபா என்ற அந்த சிறுமிய ஆவி பயங்கரவாதிகள் கோயிலுக்குள்ள நடத்தி சென்று கோயில் கருவறைக்குள் வைத்து கற்பழித்து ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலை அரங்கேற்றி இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 8 நாட்கள் இதை விசாரிக்க வந்த காவல்துறை அதிகாரி தீபக் கஜுரா என்ற ஒரு மனித குழுவும் சேர்ந்து இந்த வேலையை செய்திருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு கொடுமையை செய்ததோடு மட்டுமல்லாம இந்த கொடுமைக்கு கொடிதூக்கக்கூடிய விதத்தில் பிஜேபியினுடைய அமைச்சர்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யக்கூடாது என்று சொல்லி போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள். இதை நியாயப்படுத்தக்கூடிய விதத்தில் பிஜேபியினுடைய நிர்வாகிகளும் இதில் பங்கெடுத்து இதை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு கோரமும் அவலமும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த பயங்கரவாதிகள், மனித குல விரோதிகள் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு தகுதி ஜமாத்தினுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை வலியுறுத்திதான் தமிழ்நாடு தகுதி ஜமாத் காஞ்சி கிழக்கு மாவட்டம் சார்பாக இங்கே ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் குழுமி இந்த கோரிக்கையை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டு மக்களினுடைய கூட்டு மனசாட்சி அதைத்தான் சொல்கின்றது. இப்படி கோர்ட்டு கேஸ் கொண்டு போனால் எப்படி நிர்பயா வழக்கில் 17 வயதை நிரும்பிய சிறுவன் என்று சொல்லி, அந்த சின்ன பையன் என்று சொல்லி ஒரு மனித மிருகத்தை ஒரு வருடத்தில் வெளியே விட்டு அவனுக்கு 10,000 ரூபாயும் தையல் மிஷினும் கொடுத்தார்களோ, அப்படிப்பட்ட கொடுமைதான் இந்த நாட்டிலே அரங்கேறும். இந்த நாட்டு மக்கள் அந்த மனித குல விரோதிகளை சுட்டுக் கொல்ல வேண்டும் என்பதைத்தான் தீர்ப்பாக விரும்புகின்றார்கள். அந்த தீர்ப்பை வலியுறுத்தி தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம்.